ராகுலுக்கு திடீர் திருமணம். இவர்தான் மணப்பெண்ணா? சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு, அதாவது கடந்த இரண்டு தேர்தல்களிலும் பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்தார் மோடி. அவரின் நினைப்புகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வருட தேர்தலில் கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதற்கு காரணம் ராகுல் காந்திதான். எம்பி தேர்தலில் நின்று வயநாடு மற்றும் ரெபரலி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் ராகுல் காந்தி. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி வரிசையில் இன்று ராகுல் காந்தியும் துளிர்விட தொடங்கியிருக்கிறார். ராகுல் காந்தியின் அரசியல் வாழ்க்கை தற்போது ஏறுமுகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த நிலையில் ராகுல் காந்தி 50 வயதை கடந்தும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறார். இது குறித்து அவரது தாயார் சோனியா காந்தி கூட விவசாயிகளுடனான உரையாடலின் போது பேசியிருந்தார். முன்னதாக சோனிப்பட்டிலிருந்து விவசாய பெண்களை அழைத்து சோனியா குடும்பத்தினர் விருந்து நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தி கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போது சோனியாவிடம் ராகுலுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு வந்திருந்த பெண்கள் கூறினர். அதற்கு அவர், நான் சொல்லாமல் இல்லை, நீங்களே ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுங்கள் என்று கூறினார். அது நடக்கும் என்று ராகுல் காந்தியும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராகுல் காந்தி விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. அதாவது மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வர் சுஷில் குமார் ஷிண்டேவின் மகள் பிரணிதி ஷிண்டேவை அவர் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த பிரணிதி ஷிண்டே தற்போது எம்பியாக உள்ளார். ராகுல் காந்தியின் நடைபயணத்தின் போது இருவரும் கைகோர்த்து நிற்கும் புகைப்படமும் நாடாளுமன்றத்தில் இருவரும் பேசும் புகைப்படமும் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இரு வீட்டாரும் திருமணம் பற்றி கலந்து பேசி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூடிய விரைவில் ராகுலின் திருமண தேதியும் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினருக்கும் குஷியை ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.